ஹாய் வெல்கம் டு ஹோம் மேக் ஹாபி இன்றைக்கி நம்மளோட சேனலில் நாம் பேபிக்கான ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அகைன் இது பேபிக்கு மட்டும் கிடையாது ஈவன் வந்து வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து நீங்கள் சாப்பிட்லாம் அப்படியான ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ அது பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு காராமணி எடுத்து நைட்டே வந்து ஊற வச்சுக்கிறேன் ஸோ இதை மார்னிங் பண்ண போகிறேன் ஸோ அதுக்காக வந்து நைட் வந்து நான் இதை சோக் பண்ணிக்கிறேன் ஸோ பிஃபோர் தட் வந்து ஃபஸ்ட்டு அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இப்போ வந்து இந்த காராமணியை வச்சு நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தோசை தான் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு என்ன எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நல்லா அலசி எடுத்துக்கோங்க பிகாஸ் காராமணியில் சம்டைம்ஸ் சிலதில் வந்து கல்லெல்லாம் இருக்கும் ஸோ மாதிரிலாம் இருந்தால் நல்லா அரிச்சு எடுத்துகிட்டு க்ளீனாக வந்து எடுத்துக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஸோ அதுக்கு வந்து ஒரு கப் காராமணிக்கு நான் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி வந்து ஊற வச்சுருக்கேன் நீங்கள் அது கூடவே சேர்த்து ஊற வச்சாலும் ஓகே தான் பட் நான் இதில் வந்து கொஞ்சூண்டு வந்து எடுத்து வேக வைக்க போகிறேன் ஸோ அதுக்காக வந்து நான் ரெண்டுத்தையுமே வந்து தனித்தனியாக ஊற வச்சு எடுத்துருக்கேன் இப்போது இது எல்லாமே நல்லா ஊறிடுச்சு ஸோ இப்போ இதை வந்து நான் வந்து ஒரு மிக்சி ஜாரில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இப்போ இதில் பச்சரிசி காராமணி ரெண்டும் வந்து போட்டு வச்சுருக்கேன் மிக்சி ஜாரில் இது வந்து கொஞ்சம் கேஸ்ட்ரிக்கான ஒரு பொருள் ஸோ குழந்தைங்களுக்கு வந்து கேஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ அதுக்காக வந்து இதில் வந்து ஒரு ரெண்டு பல் வந்து பூண்டு வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் இதில் வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு இல்லை ஒரு சிட்டிக்க அளவுக்கு வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க பிகாஸ் அந்த சோம்பு வந்து கொஞ்சம் அந்த காராமணியோட ஃப்ளேவர் வராமல் இருக்கும் இல்லைனா ரொம்ப பச்சைவாடாக அடிக்கும் ஸோ சோம்பு சேர்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு மனமாக இருக்கும் அந்த தோசை அண்ட் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையுமே வந்து நல்ல தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இதை வந்து புளிக்க வைக்கணும் அப்படின்லாம் எந்த அவசியமும் கிடையாது ஸோ நைட் நீங்கள் ஊற வச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படியே அரைச்சி வந்து ரெடி பண்ணிடலாம் அண்டு காராமணியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விட்டமின்ஸ் இருக்குது விட்டமின் ஏ பி சி இந்த மாதிரி வந்து நிறைய விட்டமின்ஸ் இருக்குது அண்ட் இதில் வந்து ஃபோலிக் ஆசிட் கண்டென்ட் இருக்குது ஸோ ஃபோலிக் ஆசிட் வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து கன்சியூம் பண்ணும்போது இட்ஸ் குட் ஃபார் பேபி ஸோ அதனால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க வந்து இதை வந்து தாராளமாக consume பண்ணலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் ஜிங்க் இருக்குது மெக்னீஷியம் இருக்குது ஸோ குழந்தைங்களுக்கு வந்து இம்யூன் பவரை boost பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அண்ட் அவ்வளோதான் ஸோ நார்மலாக நம்ம தோசை ஊற்றுற மாதிரி நம்ம ஊற்றி எடுத்துக்க வேண்டியது தான் அண்ட் வந்து ஊற்றிட்டு லைட்டாக வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ரெண்டு பக்கமும் வந்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் பச்சரிசி வந்து ஆட் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா ஈவன் நீங்கள் வந்து பச்சரிசி மாவு இருந்துச்சுன்னா அதை கரைச்சி இது கூட வந்து இந்த காராமணி கூட மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து தோசை ஊற்றிக்கலாம் பிகாஸ் அது வந்து பச்சரிசி எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா கொஞ்சம் அந்த கிறிஸ்பினஸ் கொடுக்கறதுக்காக தான் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம் அவ்வளோதான் ஸோ ரெண்டு சைடும் ஃப்ளிப் பண்ணி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலராக வரணும் அண்ட் அவ்வளோதான் ரொம்ப ஒரு ஈஸி அண்ட் டேஸ்டியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து குழந்தைங்களுக்காக ரெடி ஆகிடுச்சு அண்ட் ஈவன் இதை நீங்கள் பெரியவங்களும் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான் ஃபார் ஃப்யூச்சர் நோட்டிஃபிகேஷன்